Aha, arangami sirithathu. Okay. சுண்டல் வாங்கினான். இன்றைக்கு இதையொட்டி தான் நம்ம படிக்க போகிறோம் போல. ஏய், என்ன இங்கே ரம்பம்லாம் இருக்குது? இன்றைக்கு இலக்கணம் பாடம் தானே படிக்க போகிறோம்னு நினச்சோம். ஆனால் இங்கே ரம்பம்லாம் இருக்கு. ஏன் ஆசிரியர் வந்து இங்கே ரம்பம்லாம் வச்சுருக்காரு? என்னவா இருக்கும்? என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம? வணக்கம் செல்வகுமாரி. வணக்கம். ஏதோ பார்த்து ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தீங்களே, ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஆமாங்க சார், இன்றைக்கு இலக்கணம் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரம்பமெல்லாம் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் சார்? அதை தெரிஞ்சுக்கணுன்னா இதற்கு பிறகு நம்மளுடைய பாடத்தை அவங்க வந்து தொடர்ந்து வந்தாங்கன்னா தான் ஏன் இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ பாடத்தை தொடர்ந்து கவனிப்போம். எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா இன்றைய பாடத்தை படிப்பதற்காக எல்லாரும் தயார் நிலையில இருப்பீங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் செல்வகுமாரி செல்வராஜு. நீங்கள் படிவம் 4 மாணவர்களா? அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்கானது. அதனால எல்லாரும் தயார் நிலையில இருங்க. இன்றைக்கு நம்ம எதையொட்டி படிக்க போறோம் அப்படின்றத நம்ம வந்து சாரை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நமக்காக குமார் சார் காத்துக்கிட்டு இருக்காரு, வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் செல்வகுமாரி, எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். சரி, இன்று வந்து படிவம் 4 மாணவர்களுக்கான பாடம். இன்று தமிழ் மொழி படிவம் 4 நம்ம இலக்கணம் ஆகு பெயர் பற்றி நம்ம வந்து இன்னைக்கு படிக்க போகிறோம். இன்றைய நம்முடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளடக்க தரம் 5.2, சொல் இலக்கணத்தை அறிந்து சரியாக பயன்படுத்துவர். அடுத்தது கற்றல் தரம் வந்து 5.2.6, ஆகு பெயர் அறிந்து சரியாக பயன்படுத்துவர். இதுதான் இன்றைக்கு நம்முடைய நோக்கம். இதை ரெண்டும் வந்து மாணவர்கள் அடைய வேண்டும். ஆஹா, சரிங்க சார். அதாவது ஆரம்பத்திலே வந்து நான் சொல்லியிருந்தேன், நம்மக்கிட்ட இங்கே ரம்பம்லாம் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது பாடத்தில் தொடர்ந்து இருந்தால் இன்றைக்கு இதை ஏன் வந்து நமக்கு சம்மந்தப்பட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ சொல்லுவீங்களா சார்? கண்டிப்பாக. ஏன்னா நான் முதல்ல சொன்னது போல் ஆகுபெயரின் பொருளை விளக்குவர், ஆகுபெயரின் வகையை கண்டறிந்து கூறுவர். இதுதான் இன்றைய நம்முடைய நோக்கம். அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னா இருக்கு. இப்போ நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, இப்போ மாணவர்களுக்கெல்லாம் நண்பர்கள் இருப்பாங்க. அதில் யாராவது வந்து நிறைய பேசுகிறவர் இருந்தால் அவருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அப்போ வராரு வராரு, நம்ம ரம்பம் வந்துட்டாரு, போச்சு, இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ மாட்டணும் அப்படின்வாங்க. அப்போ இங்கே அவங்க ரம்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே நம்ம அறுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த ரம்பத்தை சொல்லலை, அந்த ரம்பம் வந்து இன்னொருத்தருக்கு ஆகி வந்துருச்சு, இன்னொரு ஒரு பொருளுக்கு ஆகி வந்துருச்சு. அப்போ ஆகி வருகின்ற பெயர் வந்து ஆகு பெயர். ஆகு பெயர், அதாவது வேற ஒரு இதுலேருந்து அதை வேற ஒரு பொருளுக்கு கொண்டு வரோம் அப்படின்னும் போது ஆகு பெயர், ஆகு பெயரா மாறுது. ஆமா, இதுதான் வழக்கில் நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை பற்றி மாணவர்கள் இன்னும் தெளிவாக இன்னைக்கு விளங்கிக் கொள்றதுக்கு தான் இந்த பாடம், அதாவது ஆகு பேர். தெளிவா தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னும் போது பாடத்திற்குள் இன்னும் ஆழமாக செல்ல போகிறோம் அப்படின்றதான் அர்த்தம். பாடத்திற்குள் ஆழமாக செல்ல போகிறோம்னா அப்படின்னா தயார் நிலைகள் வந்து இன்னும் நல்ல முறையா இருக்கணும் இல்லையா? ஸோ மாணவர்கள் அவங்கள தயார்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன இடைவேளை கொடுப்போமா சார்? ஸோ பாடத்திற்குள் ஆழமா செல்றதுக்கு அவங்க அவங்கள தயார்படுத்திக்குவாங்களா? ஆக மாணவர்களே, உங்களுக்காக சார்கிட்ட பேசி ஒரு சின்ன இடைவேளை கேட்டிருக்கேன், இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம். அதற்கு பிறகு பாடத்தை நம்ம தொடர்ந்து படிப்போம். இப்பொழுது நம்முடைய பாடத்தில் ஒரு சிறு இடைவேளை. DidikTV KPM.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். ஆக இன்றைக்கு ஆகுப்பெயர் தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்னு சார் சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து ஆகுப்பெயர் என்றால் என்ன அப்படின்றத இன்னும் ஆழமா நம்ம தெரிந்துக்குவோம். சரிங்க சார், சொல்லுங்க. இப்போ ஆகுப்பெயருக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஆகுப்பெயர் என்பதே ஆகி வர்ற பெயர். ஒன்றுக்கு ஆகும் பெயர் ஆகுப்பெயர். உதாரணத்துக்கு வந்து குடிக்கும் நீர் குடிநீர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகும் பெயர் ஆகுப்பெயர். இப்போ ஆகுப்பெயருடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பொருளின் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகுப்பெயர் எனப்படும். ஆக மாணவர்கள் ஆகுப்பெயர் அப்படின்னு சொன்னாலே இங்கே சொல்கிற ஒரு பெயர் சொல் அதை வந்து குறிக்காது. நம்ம சொல்கிற அந்த பெயர் சொல் அதை குறிக்காது, அது வந்து வேறு ஒன்று குறிக்குது அப்படின்றத முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் மாணவர்கள். ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து பெயர் சொல் ஆறு இருக்குது பாருங்கள், பெயர் சொல் ஆறு இருக்குது. அது வந்து அந்தந்த பெயர் சொல் அதை அதை குறிக்கும். பெயர் சொல் என்பது அதை அதை குறிக்கும். இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரம்பம் அப்படின்னாக்கா அந்த ரம்பத்தை குறிக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஆகு பெயர் நம்ம சொல்கிற பெயர் சொல் இன்னொன்று தான் குறிக்கும். அதனால தான் அதை ஆகு பெயர்னு சொல்கிறோம். இது வந்து ஆறு வகைப்படும். அப்போ இந்த ஆறு பெயர் சொற்க இந்த ஆறு ஆகு பெயரும் மாணவர்கள் நன்கு தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரிங்க. இப்போ நம்ம முதலாவது ஆகு பெயர் போவோம். முதலாவது வந்து இடவாகு பெயர். இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒன்று தான். இது பார்த்தோன்னா மாணவர்கள் உடனே தெரிந்து கொள்கிற அளவில் தான் இருக்கும், ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இடவாகு பெயர் அப்படின்னா ஒரு இடத்துடைய பெயர், அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு பெயராகி வருவது இடவாகு பெயர் ஆகும். அப்போ நாம் சொல்லுகின்ற அந்த இடப்பெயர் அந்த இடத்த குறிக்காமல் அது இன்னொன்று குறிக்கும், வேறு ஒன்று சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே நம்ம சில எடுத்துக்காட்டுகள் வச்சுருக்கோம், சில சான்றுகள். மலேசியா வென்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே மலேசியா வென்றது அப்படின்னும் போது மலேசியா என்பது ஒரு இடத்தினுடைய பெயர். அப்போ இங்கே மலேசியா என்பது வந்து எதை குறிக்குதுன்னா, உண்மையிலே வந்து அந்த மலேசியாவை சேர்ந்த விளையாட்டாளர்கள் அல்லது பங்கேற்பாளர்கள், இவங்களை வந்து அந்த மலேசியா என்ற சொல்லு விளையாட்டாளர்களையோ பங்கேற்பாளர்களையோ குறிக்கின்றது. அப்போ மலேசியா வென்றது அப்படின்றது இங்கே வந்து பங்கேற்பாளர்கள் அப்படின்னு பொருள்படும். அது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், யாராக வேணுமாலும் இருக்கலாம். அடுத்தது அதே மாதிரி தான், நாடு போற்றியது, ஒரு சாதனை செய்துட்டாரு அதனால் வந்து நாடே அவர் போற்றுது அப்படின்னாக்கா, இங்கே நாடு அப்படி என்பதும் அது மலேசியான்னு சொன்னது போல் இங்கே நாடுன்றது அந்த நாட்டில் உள்ள மக்கள். இப்போ நாட்டு மக்கள் அனைவரும் வந்து போட்டுறாங்க, அதை தான் நம்ம அந்த மக்களுக்கு பதில் தான் இங்கே நாடு அப்படின்ற அந்த சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாம் இன்னொரு ஒரு சான்றும் பார்க்கலாம். உலகம் அழுதது. இப்போ வந்து ஒரு பெரிய தலைவர் யாரோ மறைந்துட்டாங்க, அப்போ உலகம் அழுதது அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கும் வந்து அது என்ன குறிக்கின்றதுன்னா, அந்த உலகத்தில் இருக்கிற மக்களை குறிக்கின்றது. அப்போ இங்கே சொல்லுகின்ற அந்த மூன்றுமே மலேசியாவாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், அல்லது உலகமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இடப்பெயர். ஆனால் இந்த இடப்பெயர் எல்லாம் வேறொன்றுக்கு ஆகி வருகின்றது. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா இடவாகு பெயர். இது மூன்றும் வந்து இடவாகு பெயர். இதே மாதிரி தான் இன்னும் நிறையா இடவாகு பெயர்கள் வந்து இன்னும் நிறையா இருக்குது. வழக்குலையும் நமக்கு நிறையா இடவாகு பெயர்கள்லாம் நிறையா நம்ம பயன்படுத்துகிறோம். இது அடுத்தது நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்த ஆகுப்பெயர் ஆகுப்பெயர் பார்க்கலான்னு நினைக்கின்றேன். இது வந்து காலவாகு பெயர். காலவாகு பெயர் ஒரு காலத்தின் பெயர், அக்காலத்தில் செய்யப்படுகின்ற செயல் அல்லது தன்மையை குறிப்பது. அப்போ இங்கே வந்து நம்ம ஒரு காலப்பெயர் சொல்ல போகிறோம், ஆனால் அந்த காலப்பெயர் வேறு ஒன்று குறிக்க போகுது. இதில் நம்ம அடிக்கடி வந்து படிக்கிற ஒன்று, இலக்கணத்தில் அடிக்கடி படிக்கிற ஒன்று, மாணவர்கள் படிக்கிறது கார் அறுத்தான் என்கின்ற ஒரு சொல் கார். இப்போ இங்கே வந்து உண்மையில் கார்னால் யோசிப்பாங்க, கார் அறுத்தான் அப்படின்னா என்ன, கார் என்பது ஒரு காலமா அப்படின்னு பார்ப்பாங்க. இங்கே கார் என்பது உண்மையிலே வந்து அந்த மழை காலத்தை குறிக்கின்றது. கார்னால் உண்மையிலே கார் மேகம், இருண்ட மேகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேகம் இருண்டுருச்சுன்னா மழை பெய்ய போகுது. அப்போ எங்கே அதுவே பிற்காலத்தில் அந்த மழை காலத்தில் நல்ல விளைச்சல் கொடுக்கும், மழை பெய்தால் தான் விளைச்சல் இருக்கும். அப்போ இங்கே கார் என்பது அந்த காலம் வந்து இங்கே வந்து நெல்லுக்கு பயிர் அதாவது குறிப்பிட்டு நெல்லுக்குன்னு சொல்லலாம், நெல்லுக்கு ஆகி வந்துருச்சு. ஆக இங்கே கார் அறுத்தான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த கார் காலத்தில் விளைகின்ற பயிரான நெல்லை அறுத்தான். அப்போ கார் என்றால் இங்கே நெல்லை குறிக்கின்றது, இந்த கால பெயர் நெல்லை குறிக்கின்றது. அதே மாதிரி தான் கார்த்திகை மலர்ந்தது. கார்த்திகைன்னு சொன்னால் அது வந்து ஒரு காலப்பெயர் தான். கார்த்திகை என்பது ஒரு மாதம், அப்போ இது ஒரு காலம் காலப்பெயர். ஆனால் இங்கே வந்து கார்த்திகை மாதத்தை சொல்லலை, கார்த்திகை மலர்ந்ததுன்னா அந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் விளைகின்ற ஒரு பூவை குறிக்கின்றது. ஆக காலவாகு பெயர்லாம் இப்படி தான் அழையும், இப்படி தான் இருக்கும் காலவாகு பெயர்லாம். பிறகு நம்ம பயிற்சிகளில் பார்க்கும்பொழுது மாணவர்களுக்கு இன்னும் வந்து நல்லா தெளிவாக விளங்கும். இது வந்து காலவாகு பெயர். சரிங்க சார்.
அடுத்தது அங்கே வந்து ஒரு மாணவர் வந்து இப்போ இன்னட்டு அது தமிழ் நம்ம இன்னட்டுன்னு சொல்லுவோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, இது என்ன ஆகுப்பெயர் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பண்பு ஆகுப்பெயர். அப்போ பண்பு ஆகுப்பெயரில் என்ன இருக்கும்? இடவாகு பெயரில் இடப்பெயர் இருந்தது, அது வேறு ஒன்றை குறித்தது. அதே மாதிரி காலவாகு பெயரில் அங்கே காலப்பெயர் இருந்தது, அந்த காலம் வேறு ஒன்று குறித்தது. அதே தான் இங்கே வந்து பண்பு பெயர் இருக்கும், ஆனால் இந்த பண்பு பெயர் வேறு ஒன்றுக்கு ஆகி வரப்போது, அதனால் பண்பு ஆகு பெயர். இப்போ பண்பாகு பெயர்னால் என்னன்னு பார்ப்போம். பண்பாகு பெயர் என்பது ஒரு பண்பின் பெயர் அப்பண்பினை உடைய பொருளுக்கு ஆகி வருவது, ஆகி வருவது பண்பாகு பெயராகும். இப்போ முதலாவது நம்ம பார்ப்போம், இனிப்பு உண்டான். இப்போ இனிப்பு சாப்பிட்டான் அப்படின்னா மாணவர்களுக்கு தெரியும், இனிப்பு சாப்பிட்டான். ஆனால் இனிப்பு என்பது வந்து அந்த தன்மை கொண்ட, இப்போ இங்கே வந்து இன்னட்டு இருக்குது, அது வந்து இன்னட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு லட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு மிட்டாயாக இருக்கலாம். அப்போ இந்த இன்னட்டு, லட்டு, மிட்டாய், இது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் நம்ம இனிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவர் இப்போ லட்டு சாப்பிட்டாருன்னா அது லட்டாக இருக்கலாம். அப்போ இந்த இனிப்புன்ற சொல்லு இனிப்பான, இனிப்பு தன்மை கொண்ட, பண்பை கொண்ட இன்னொரு பொருளுக்கு இங்கே ஆகி வருகின்றது. அதே மாதிரி தான் அழுக்கு. அழுக்கை துவைச்சிட்டியா, அழுக்கை அம்மா அழுக்கை துவைத்தார் அப்படின்னா அழுக்குன்றது ஒரு பண்பு பெயர். இப்போ எப்படி சுத்தமாக இருக்கிறது ஒரு பண்பு பெயர், அது மாதிரி அழுக்கு என்பது ஒரு பண்பு பெயர். ஆனால் அந்த பண்பு பெயர் என்ன ஆகுதுன்னாங்க, அழுக்கை துவைத்தானா அழுக்காக இருக்கின்ற துணி. அப்போ அழுக்கை துவைத்தானா அழுக்காக இருக்கிற துணியை துவைத்தா, நீங்கள் வந்து அழுக்கு துணிக்கு வந்து ஆகி வந்திருக்கு, அழுக்காக இருக்கிற ஒரு துணிக்கு ஆகி வந்திருக்கு. அப்போ இதை நம்ம அழுக்கை துவைத்தான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அதே மாதிரி தான் நீளம் சூடினாள். அதை வந்து கார்த்திகை பார்த்தோம் மலர்ந்ததுன்னு, இங்கே வந்து நீளம் சூடினாள். அப்போ இங்கே நீளம் என்பது என்னென்னா நீளமாக இருக்கின்ற வந்து ஒரு 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 பூ, ஒரு பூ, அந்த பூவை வந்து அவங்க வச்சுருக்காங்க, அது வந்து நீல வண்ணத்தில் இருக்குது. ஆக நம்ம நீளம் சூடினாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பண்பாகு பெயர் கூட வழக்கில் வந்து நிறையா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, உதாரணத்துக்கு சொல்லலாம், இது மாணவர்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து எரிபொருள் பெட்ரோல் நிலையத்துக்கு போனோம்னா நம்ம என்ன செய்வோம், பணம் கொடுத்துட்டு நம்ம சொல்லிட்டு வரோம், அவர் மஞ்சள் 20 வெள்ளிக்கு ஊற்றிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். மஞ்சள் எனக்கு பச்சை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மஞ்சள் பச்சைன்றது நமக்கு தெரியும் பாருங்களேன், நம்ம எந்த எரிபொருள் ஊற்ற போறன்றது தான் மஞ்சள் பச்சை அப்படின்னு. இது வந்து வழக்கில் ரொம்ப சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு பண்பாகு பெயர். இப்போ மஞ்சள்ன்றது உண்மையில் வந்து ஒரு பண்பு பெயர். அப்போ பண்பு பெயர், இப்போ இங்கே வந்து மஞ்சள்ன்றது வந்து அந்த அந்த எரிபொருள் இருக்கு இல்லையா, அந்த எரிபொருள் நம்ம சொல்லல் பாருங்க, மஞ்சள் 10 வெள்ளிக்கு ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. இது நம்ம வழக்கில் வந்து பயன்படுத்துகிற ஒரு பண்பாகு பெயர். இது போன்று இப்போ நம்ம அடுத்தது தொழிலாகு பெயர் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இதற்கு முன்புலாம் நம்ம எப்படி பார்த்தோமோ, ஒரு தொழிலின் பெயர் அத்தொழிலோடு தொடர்புடைய பிரிதொரு பொருளுக்கு ஆகி வருவது. ஆக மாணவர்கள் முதல் தொழில்னாக்கா என்னன்னு தெரியணும், தொழில் அதாவது தொழில் பெயர் மாணவர்களுக்கு தெரியணும். தொழில் பெயர், இப்போ தொழில் பெயர்னா பெரும்பாலும் ஓடுதல், நடத்தல், இந்த மாதிரி அல் அல்லது தல், இந்த மாதிரியான சொற்களை கொண்டு இது பண்ணுற இன்னும் நிறையா இருக்குது. இப்போ நம்ம இந்த தொழிலாகு பெயரை வந்து மாணவர்கள் விளங்கிக்கிறதுக்கு இந்த தொழில் பெயர்களை முதல் விளங்கிக்கணும். இப்போ ஓடுதல், சாப்பிடுதல், இந்த மாதிரி இருக்கிற தொழில் பெயர். இப்போ இன்னொன்றுக்கு ஆகி வரப்போது தொழில் பெயர். இங்கே தொழில் என்பது வந்து செயல், செயல். அப்போ இதை பார்த்தோன்னே ஒரு அப்படியே வாயெல்லாம் ஊறும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வறுவல் இருக்குது, ஒரு வறுவல் இருக்கின்றது. இப்போ நம்ம வழக்கில் சொல்கிறோம் வறுவல், வறுவல் உண்டான். வறுவல் என்பது ஒரு தொழில், தொழில்னாக்கா வறுக்கின்ற ஒரு ஒரு தொழில், தொழில்னா செயல். இப்போ தான் சொல்லுவோம் செயல் பாருங்கள், வறுக்கிறது ஒரு தொழில். சரி, அந்த அந்த தொழிலை குறிக்காது, அத்தொழிலில் இன்றும் கிடைத்த வறுக்கப்பட்ட கிழங்கு ஆகிய பொருள்களை குறிக்கின்றது. இது போன்று கிழங்கு அல்லது வேறு எது வேணுமானாலும் வறுத்து இருக்கலாம். அப்போ நான் வறுவல் சாப்பிட்டேன் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வறுவல் செய்து வச்சுருக்காங்க, அது என்ன வறுவலாக வேணுமானு இருக்கலாம். அப்போ இங்கே வந்து வறுவல் என்பது வந்து அந்த அன்றைக்கு செய்து வைத்திருக்கிற வறுவல், அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்போ கோழியாக கூட இருக்கலாம், அம்மா கோழி வறுவல் செய்து வச்சுருப்பாங்க, வறுவல்லாம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க இங்கே வறுவல்னு சொல்கிறது கிழங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அல்லது கோழியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை பொறுத்து அதற்கேற்றவாறு இந்த ஆகு பெயர் வந்து அமையும். அதே போன்று இன்னொன்று கூட நம்ம பார்க்கலாம், இது நமக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒன்று, பொங்கல் வைத்தார். பொங்கல் வைத்தார், பொங்கல் என்பது ஒரு தொழில். இப்போ நான் மறுபடியும் முதல்ல சொன்னது போல் பொங்கல்ன்றது ஒரு ஒரு வந்து ஒரு செயல், பொங்க வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். நிறையா நம்ம வந்து பொங்க வைக்கிறோம், இப்போ பால் கூட தான் பொங்கல் வைக்கிறோம், நிறைய பொங்கல் வைக்கிறோம், பொங்கி பொங்கி வர்றது பொங்கல். ஆனால் இங்கே பெரும்பாலும் நமக்கு தெரியும்
பொங்கல் என்றாலே அது பொங்கல் சோறு தான். நிறைய பொங்கல் வச்சாலும் இங்கே வந்து பொங்கல் என்ற அந்த தொழில் பொங்கல் சோறுக்கு தான் ஆகி வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம பொங்கல் இங்கே வந்து பொங்கல் வைத்தார் என்பது ஆகு பெயர், அதாவது தொழில் ஆகு பெயர். இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. பெரும்பாலும் வந்து இந்த பொங்கல், வற்றல், வறுவல், அவியல் இது போன்று தான் வந்து இந்த தொழிலாகு பெயர் வந்து அமைந்திருக்கும். அன்றைக்கு எதை வந்து அவித்து வைத்திருக்காங்களோ அதுதான் அவியல். அப்போ அது வந்து தொழிலாகு பெயர். இப்போ எளிமையாக புரிந்து கொள்கிறதுக்கு நான் நினைக்கிறேன், இது போன்ற இந்த சொற்கள்லாம் வற்றல், வறுவல், சுண்டல் இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கிட்டாங்கன்னா, ஓ இதுதான் தொழிலாகு பெயர் அப்படின்னு மாணவர்கள் வந்து ரொம்ப எளிமையாக அதை வந்து அடையாளம் கண்டு விளங்கி கொள்ளலாம், எளிமையாக இருக்கும். சரி, இப்போ ஏறக்குறைய நம்ம வந்து நான்கு இதுவரைக்கும் வந்து ஒரு நான்கு ஆகு பெயர்களை நம்ம வந்து பார்த்தோம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே வந்து சில பயிற்சிகள் இருக்குது, அதாவது என்ன ஆகு பெயர் அப்படின்னு மாணவர்கள் வந்து யோசித்து பார்க்கணும், அவங்களால பதில் சொல்ல முடியுதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். மாணவர்கள் சார்பில் வந்து இன்றைக்கு இந்த பயிற்சி வந்து நான் செய்ய போகிறேன். ஆமாம், இதுக்கான பதிலெலாம் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீர்கள். சரிங்க சார். நான் சொன்னது வந்து உங்களுக்கு நான் விளங்கியிருந்தா நீங்கள் நிச்சயமாக சரியா பதில் சொல்லிருக்கீங்க. சார் வேற எப்படி சொல்லிட்டாரு, விலங்கு இருந்தா அப்படின்னு வந்து அடிக்கோள் வைத்து சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா விலங்குனிச்சிங்க சார். நீங்க சொன்னது எல்லாமே நீங்க சொல்ற பதில் தான் மாணவர்களுக்கு வந்து இன்னும் தெளிவு வந்து கொடுக்க போகுது. முடியும் சார். இப்போ ஒன்றாவது வந்து டிசம்பரில் வருகிறேன். அப்ப அந்த டிசம்பர்ன்ற அந்த சொல்ல வைத்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஆகு பெயராக இருக்கும். ஆமா, இப்ப டிசம்பர் அப்படின்னு சொல்லும் போது சார் முதலே சொல்லியிருந்தீங்க, இப்ப இந்த மாதத்தை குறிக்குது அப்படின்னா மாதம் அப்படின்றது ஒரு காலம். ஆமா, ஸோ அதை பக்கம் டிசம்பர் ஒரு காலம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து காலவாகு பெயராக தான் இருக்கும் சார். ஆமாம், மிகவும் சரியாக முதல் கேள்விக்கு முழு புள்ளிகளை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க. இப்போ டிசம்பர் அப்படின்னு சொன்னால் அது காலவாகு பெயர் தான். ஆமாம், அப்போ பெரும்பாலும் ஏன் டிசம்பரில் வருகிறேன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே என்ன என்னத்துக்கு பொருள் படுதுன்னா, பெரும்பாலும் பள்ளி விடுமுறையாக இருக்கும். இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கொஞ்சம் எல்லாம் மாற்றமாயிருச்சு. இப்போ இதற்கு முன்பு டிசம்பரில் வருகிறேன்னா பள்ளி விடுமுறையில் வருகிறேன். அடுத்தது கருப்பு துரத்தியது, இது என்ன பெயராக இருக்கும்? கருப்பு துரத்தியது அப்படின்னும் போது அந்த கருப்பும் வந்து வேற ஒரு பொருளை தான் சுட்டி காட்டுது அப்படின்னு தெரியுதுங்க சார். ஸோ அப்படின்னும் போது இது பண்பாகு பெயராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, சரியா சார்? இதுவும் நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க. அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக குறிப்புகள்லாம் எடுத்திருக்கீங்க இவ்வளோ நேரம். இப்போ கருப்புன்ற சொல்லே தெரியும், அது வந்து ஒரு பண்பு பெயர் தான், ஒரு பண்புக்குரிய ஒரு சொல். ஏன்னா வண்ணங்களை குறித்தா அது வந்து பண்பு பெயர் தான். ஆனால் இங்கே வந்து வண்ணம் இல்லை. கருப்பு துரத்தியதுன்னா கருப்பாக இருக்கின்ற ஒரு நாயாக இருக்கலாம். நம்ம வழக்கில் இன்னொன்று கூட சொல்லுவோம், இந்த கருப்பு அடிச்சிருச்சு, இந்த மரத்துக்கிட்ட நிற்க அந்த கருப்பு இருக்கும். இதெல்லாம் பழங்காலத்தில் இந்த சொற்கள் நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து கருப்பு என்பது வண்ணமாக இருந்தாலும் இங்கே வந்து வேறொரு பொருள். சரி, இதுவும் நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க. அடுத்தது பொரியல் உண்டான். ஆஹா, பொரியல் உண்டான். பொரியல் இப்போதான் நீங்கள் அதை விளக்குனீங்க சார். பொரியல் அப்படின்னும் போது அது ஒரு தொழில் செயல் அப்படின்னா வந்து அது வந்து தொழிலாகு பெயராக இருக்கும் சார். இதுவும் நீங்க சரியா சொல்லிட்டீங்க. பதில் சொல்லாம பதிலோடு சேர்த்து விளக்கமும் வேற கொடுத்தீங்க. ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு ஒரு சில சமயங்கள்ல கேட்பாங்க, அதனால விளக்கத்தோட கொடுத்துட்டா சார் நம்ம சரியா தான் பதில் சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அடுத்து இறுதியாக ஊரே பாராட்டியது, இது நீங்க முத சொல்லி கொடுத்த இடவாகு பெயர். ஏன்னா ஊரே அப்படின்னும் போது அந்த ஒரு இடத்தையே வந்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கு, அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் அனைவருமே சேர்ந்து பாராட்டி இருக்காங்க. ஆக பயிற்சி ஒன்றில் நீங்கள் 100க்கு 100 புள்ளி முழு புள்ளிகளை எடுத்து சிறப்பாக கண்டிப்பாக என்னோட சேர்ந்து மாணவர்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது சார். அதனால் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பாராட்டு, உங்களுக்கு நீங்களே பாராட்டு கொடுத்துக்கோங்க, எனக்கு நான் பாராட்டு கொடுத்துக்கிறேன். நீங்களும் வந்து ஒரு சிறந்த மாணவி. இப்போ அடுத்து பயிற்சி 2. இன்னொரு பயிற்சி இருக்கு, பயிற்சி 2. இது வந்து வாக்கியத்தில் முதல்ல கண்டுபிடிக்கணும், அடையாளம் காணணும், எங்கே இருக்குது ஆகு பெயர்னு அடையாளம் காணணும். அடையாளம் கண்ட பிறகு அது என்ன வகை அப்படின்னு சொல்லணும். முத வந்து நம்ம என்ன வகைன்னு மட்டும் சொன்னோம். இப்போ நான் என்ன வாசிக்கிறேன்னா, பேச்சு போட்டியில் முதல் இடத்தை பிடித்த செல்வன் இனியனை பள்ளியே பாராட்டியது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒன்றாவதுல வந்து என்ன ஆகு பெயர் அப்படின்னா இடவாகு பெயர், பள்ளியே பாராட்டியது. பள்ளியே பாராட்டியது, நானும் உங்களை பாராட்டுறேன். இதற்கும் நீங்க சரியான பதில் சொல்லுங்க. அடுத்தது என் அப்பா ஒவ்வொரு ஆண்டும்
ஐப்பசியில் தான் புது துணி எடுப்பார். இது பதில் எல்லாமே வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதா இல்லைங்க சார். அந்த வாக்கியத்திலேயே பதில் தெரியுது. ஐப்பசி அப்படின்னும் போது அது ஒரு மாதத்தை குறிக்குது. அப்போ அது வந்து காலவாகு பெயர். ஆமாம், ஐப்பசி என்பது ஒரு காலம். ஏன் வந்து ஐப்பசியில் புது துணி எடுப்பாங்கன்னா தீபாவளி சில மாணவர்கள் தீபாவளி அப்படின்னா சில பேர் வந்து தீபாவளிக்கு புது துணி எடுக்கிற வழக்கம் இருக்கு. அது கட்டாயமாக கூட இருக்கு. ஆமா, அப்ப நம்ம இங்க ஐப்பசி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வந்து உண்மையிலேயே வந்து தீபாவளியை குறிக்கின்றது. அடுத்தது, அக்கா அழுக்க எல்லாம் துவைத்து மாடியில் காய போட்டார். நீங்க முத எடுத்துக்காட்டுல கொடுத்த அதே வார்த்தையில இருக்கு சார், அழுக்கு. சோ அழுக்கு அப்படின்னும் போது அது வந்து பண்பாகு பெயர். ஆமா, அழுக்கு என்ற பண்பாகு பெயர். அதுவும் சரியா சொல்லிட்டீங்க. கோவிட் 19 பெருந்தொற்றினால் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போது பல வீடுகள் துன்பத்தில் தவித்தன. பல வீடுகள். ஆமா, பல இடவாகு பெயர். ஆமா, வீடு என்பது ஒரு இடம் பாருங்க. ஆமா, இங்க வீடுன்னா அங்க வீட்டுல இருக்கிற மக்கள், அந்த குடியிருக்கிறவங்க. அடுத்தது, தம்பி அம்மா செய்த அவியலை விரும்பி உண்டான். அன்றைக்கு என்ன அவியல்னு தெரியாது நமக்கு, ஆனா அவியல் அப்படின்னு இருக்கிறதுனால அது வந்து தொழிலாகு பெயராக இருக்குது. ஆமா, பெரும்பாலும் இந்த தொழிலாகு பெயர் எல்லாமே சாப்பிடுகின்ற உணவுக்கு தான் உணவாக இருக்கும். அதனால இது வந்து மாணவர்கள் விரைந்து கண்டுபிடிச்சாங்க அவியல் அப்படின்னா. நீங்க சொன்னது மாதிரி கூட எப்பொழுதுமே அது என்ன அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்ப அவியல் மீன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சொல்லாத வரைக்கும் தான் அவர் வந்து ஆகு பெயர். சொல்லிட்டோம்னா அவித்த மீன் சொல்லிட்டீங்கன்னா அது அதைத்தான குறிக்குது. அப்ப அது ஆகு பெயர் ஆகாது. இங்க வந்து அவியல்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லல, அர்த்தம் என்னன்னு புரியும். அங்க பாருங்க, அழுக்கு அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து துணின்னு சொல்லல, அழுக்கு துணின்னு சொல்லிட்டோம்னாக்கா அது ஆகு பெயர் ஆகாது. எப்பொழுதுமே ஒன்று வந்து அங்க நம்ம சொல்லாம வச்சிருப்போம், அப்பதான் அது வந்து ஆகி வருது அப்படின்னு மாணவர்கள் வந்து சரியான பதில்களை சொல்லிருப்பாங்க. எங்களுக்கு எவ்வளவு புள்ளிகள் கொடுக்கறீங்க சார்? உங்களுக்கு பயிற்சி இரண்டுக்கு உங்களுக்கு முழு புள்ளி. முழு புள்ளிகளாக மறுபடியும் உங்களுக்கு நீங்க கை தட்டிக்குங்க, எனக்கு நான் கை தட்டிக்கிறேன். நம்ம முழு புள்ளி எடுத்திருக்கோம். ஆக நினைக்கிறேன் நம்ம படித்த அந்த 4 ஆகு பெயரும் ரொம்ப உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும். இது மாதிரி வழக்குல நிறைய ஆகு பெயர்கள் நமக்கு இருக்கு, நிறைய ஆகு பெயர்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள் வந்து இப்போ வழக்கத்துல, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூட, அந்த குற்றவாளியை கைது செய்ய புக்கி டாமன் இறங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். புக்கி டாமன் என்பது ஒரு இடம் தானே, இங்க யார சொல்றோம் குற்றவாளி பிடிக்கிறதுக்கு? அதிகாரிகள் எல்லாமே வந்துட்டாங்க. அதிகாரிகள் வந்துட்டாங்கன்னு இந்த மாதிரி மாணவர்களுடைய சிந்தனைக்கு விடுறேன். யோசிச்சு பாருங்க, இன்னும் நிறைய ஆகு பெயர்கள் இருக்கு. அதாவது இவ்வளவு நேரம் இங்க கற்றுக் கொடுத்தீங்க, மாணவர்களும் ரொம்ப சிறப்பான முறையில கற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஆக இந்த வேலையில அவங்களுக்கு ஒரு சின்ன இடைவெளி நம்ம கொடுக்கலாங்களா சார்? ஆக இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஆகு பெயர்களை கற்றுக்கொண்டோம், இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு கற்றுக்கொள்வதற்கு. இந்த நிலையில இப்பொழுது நம்முடைய பாடத்தில் ஒரு சிறு இடைவேளை. இடைவேளைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆக நம்ம வந்து இவ்வளவு நேரமா ஆகு பெயர்களை கற்றுக்கொண்டு இருக்கோம், தொடர்ந்து வாங்க கற்றுக்கொள்ளலாம். ஓகே சார், அடுத்தது நம்ம இன்னொரு ஆகு பெயர் பார்க்க போறோம். இதை வந்து மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். கேட்டாக்கா நிச்சயமா மாணவர்களுக்கு விளங்கிவிடும். சரி, இப்ப பொருளாகு பெயர் பார்க்க போறோம். பொருளாகு பெயர் என்றால் என்ன? ஒரு முழு பொருளின் பெயர். அதற்கே உரிய பொருளை குறிக்காது,
அதன் சினையை மட்டும் குறித்து வருவது பொருளாக பெயராகும். முழு பொருள் என்பது இங்கே வந்து ஒரு பெயர் சொல் தான். ஆனால் இங்கே நம்ம சொல்லுகின்ற அந்த பெயர் சொல் அது எதை குறிக்கும்னா ஒரு சினையை குறிக்கும். அப்போ சினை பெயர்னா மாணவர்களுக்கு தெரியணும். சினை என்பது பெரும்பாலும் வந்து மனிதர்களுடைய உடல் உறுப்புகளாக இருக்கும் அல்லது மரத்தினுடைய உறுப்புகளாக இருக்கும். உயிர் உள்ள மனிதர்கள் அல்லது பொருள் இருக்கு இல்லையா, அதனுடைய உறுப்புகள் தான் சினை. அப்போ நம்ம சொல்கிற அந்த முழு பொருள், இப்போ நம்ம இங்கே மனிதன் சொன்னால் முழு பொருள், அப்போ அது என்ன செய்யணும்னாக்கா ஒரு சினையை குறிக்கும், ஒரு பகுதியை குறிக்கும். இப்போ இந்த பொருளாக பெயரில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம சொல்லுகின்ற ஒரு பெயர் சொல், பெயர் சொல் தான் இங்கே வந்து பொருள் பெயர், பெயர் சொல். அந்த பெயர் சொல் வந்து இப்போ ஒரு சினை பெயரை குறிக்க போகுது. சினை பெயர் நம்ம சொல்கிற பெயர் சொல். இப்போ உதாரணமாக தாமரை மலர்ந்தது. இப்போ இந்த தாமரை என்பது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொருட்பெயர், இது வந்து ஒரு முழு பொருள். ஏன்னா இப்போ தாமரைக்கு மலர் இருக்குது, தாமரைக்கு நிறைய பகுதிகள்லாம் இருக்குது, வேர் இருக்குது, தண்டு இருக்குது. ஆக இப்போ வெறும் நம்ம தாமரைன்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்குது நமக்கு தெரியாது. அப்போ அடுத்ததை நம்ம கவனிக்கணும். மலர்ந்தது அப்போ மலர்ந்ததுன்னு சொன்னதை அங்கே இருக்கும் பொழுது நிச்சயமாக பூவாக தான் இருக்கும். மலர்ந்ததுன்னா பூ தான் பாருங்கள். அப்போ இந்த தாமரை என்பது முழு பொருள், முதல்ல சொன்ன முழு பொருள். இது வந்து இப்போ சினையை குறிக்குது. ஏன்னா பூ என்பது சினை பாருங்கள், சினை பகுதினா சினை. அப்போ இந்த பொருளாக பெயர் எப்பவுமே என்ன செய்யணாக்கா அது வந்து ஒரு சினையை குறிக்கும், ஒரு பாகத்தை குறிக்கும். அப்போ தாமரை மலர்ந்தது என்பது இங்கே வந்து பூவை குறிக்கின்றது. ஆக இது வந்து பொருளாக பெயர். அதே மாதிரி நம்ம சொல்லுகின்ற எல்லா முழு பொருளும் ஒரு பகுதியை குறிக்கும், ஒரு சினையை குறிக்கும். இப்போ அடுத்தது பூசணி சாம்பார். பூசணி, இப்போ பூசணி என்பது பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த பூசணியை அந்த கொடியை அப்படியே பிடுங்கி சாம்பாரில் போட மாட்டாங்க. அப்படியே அந்த கொடியை பிடுங்கினா தான் அது வந்து முழு பொருள். ஆனால் இங்கே பூசணி என்பது அதனுடைய காய், பொருளாக பெயர். அப்பதான் பொருளாக பெயர். வாழை என்பது அடுத்தது வாழைக்கறி. இப்ப வாழைக்கறினா வாழை மரத்தை எடுத்து கறியில போட முடியாது. ஏன்னா மரம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருள், மரம் என்பது பொருள். ஆனா இங்க வந்து பொருளாக பெயர், நம்ம சொல்றது வந்து ஒரு பொருள் பெயரா தான் இருக்கும், ஒரு முழு பொருளா இருக்கும். அது வந்து சினைக்கு ஆகி வரணும். இப்போ இங்கே நம்ம வாழை கறின்னு சொல்லும் போது இதை தான் கறி வைப்பாங்க, கறியில் போடுவாங்க. இப்போ வாழை என்பது வாழை கிழங்கு இருக்குது, வாழை தண்டு இருக்குது, வாழை இலை இருக்குது, வாழை பூ, இப்படி வாழையில் இவ்வளோ பகுதிகள் இருக்குது. அப்போ நம்ம குறிப்பிட்டு இதை எதையுமே சொல்லாமல் பொதுவாக வாழை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பொதுவாக சொல்லும் பொழுது அது வந்து முதல் பொருள் அல்லது பொருள் பெயர், பொருள் பெயர், பொருள் பெயர், ஒரு பொருள் பெயர். இப்ப நம்ம சொல்ற இந்த பொருள் பெயர் எல்லாமே பார்த்தோம்னா சினையை தான் குறிக்கின்றது. இப்ப இது வந்து விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பொருள் பெயர் சினையை குறிக்கும். இப்ப அடுத்தது சினை, ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கு. பொருள் பெயர் பொருளாக பெயர்னு சொல்ற இல்லையா, அப்ப பொருள் பெயர் சினையை குறிக்கும் பொழுது பொருள் ஆகு பெயரா மாறிவிடும், அது பொருளாக பெயரா ஆகிவிடும். அதே போல இங்க சினையாக பெயர் என்னன்னா இங்கே சினையை சொல்லியிருப்போம், அந்த சொல்லில் சினை இருக்கும். நம்ம சொல்லுகின்ற அந்த சினை அதை குறிக்காது, இங்கே வந்து முழு பொருளை குறிக்கும். இப்போ நம்ம உதாரணத்தை சில சான்றுகளை பார்த்தா மாணவர்களுக்கு வந்து நல்ல தெளிவாக விளங்கும். முதல்ல வந்து விளக்கத்தை படிச்சிடுறேன். ஒரு சினையின் பெயர் ஒரு பொருளின் பகுதி, இதுதான் நான் முதல்ல சொன்னேன். சினை என்றால் ஒரு பகுதி, இங்கே பொருளின் பகுதி அல்லது உறுப்பு அதனோடு தொடர்புடைய ஒரு முழு பொருளுக்கு ஆகி வருது. இங்கே வந்து ஒரு பெயர் சொல்லுக்க பொருள் பெயருக்கு ஆகி வரும். நம்ம சொல்கிறது ஒரு பொருள் பெயருக்கு ஆகி வரும். ஆனால் நம்ம இங்கே வந்து சினையை தான் சொல்லுவோம். இப்போ தலைக்கு 10 வெள்ளி கொடு சொல்கிறோம்ல வகுப்பில், மாணவர்களை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தலைக்கு 10 ரிங்கிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம், 10 வெள்ளி. ஆனால் இங்கே 10 வெள்ளின்றது ஒவ்வொரு மாணவருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து தலைக்கு 10 வெள்ளி, கைக்கு 5 வெள்ளி அந்த பொருள் கிடையாது. நம்ம சொல்வது வந்து தலை என்பது சினை பெயர் தான். தலை என்பது சினை, ஏன்னா அது உறுப்பு பாருங்க, தலை என்பது சினை. ஆனால் இங்கே வந்து அது தலையை குறிக்கல, இங்கே வந்து தலை ஒரு முழு மனிதர் ஒரு பொருளை குறிக்கிறதுனால சினை ஆகு பெயர். சினை வந்து இன்னொன்னுக்கு ஆகி வந்திருக்கு. ஆக இதை நாம சினை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வெற்றிலை. அங்கே வந்து வெற்றிலை இலைன்ற ஒரு சினை பெயர் இருக்கு. ஆனால் இங்கே வெற்றிலைன்றது அவர் இலையை எடுத்துகிட்டு போய் நடமாட்டார், இலையை நட. இங்கே வெற்றிலை என்பது என்னன்னாக்கா இது வந்து வெற்றிலை கொடி,
கொடி என்பது வந்து ஒரு பொருள் பெயர், ஒரு முழு பொருள். அப்போ பொருள் பெயருக்கு தான் ஆகி வந்திருக்கு. ஆக எப்பயுமே பெரும்பாலும் இந்த சினைப்பெயர் முதலாவது ஆகு பெயர்னா அதை அதை குறிக்காம வேறொன்னுக்கு ஆகி வரணும். அது முதல்ல மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணும், இந்நேரம் விளங்கியிருப்பாங்க. இந்த சினை சினை ஆகு பெயர் எப்பொழுதுமே என்ன செய்யணும்னாக்கா ஒரு முழு பொருளை குறிக்கும், முழு பொருளை குறிக்கும். ஆக சினை ஆகு பெயரும் பொருளாகு பெயரும் மாணவர்கள் விளங்கிக்கணும். பொருளாகு பெயர் சினையை குறிக்கும், சினையாகு பெயர் பொருளை குறிக்கும் அப்படின்னு மாணவர்கள் விளங்கிக்கிட்டாங்கனாக்கா இதை வந்து ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போ இன்னும் கொஞ்சம் மாணவர்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து இரண்டுக்கும் உள்ள அந்த வேறுபாடு வந்து இங்கே காட்டியிருக்கேன். இரண்டத்துக்கும் உள்ள வேறுபாடு காட்டியிருக்கேன். இப்போ முதலாவது பொருளாகு பெயர் நம்ம என்னன்னு பார்ப்போம். பொருளாகு பெயர்ன்றது ஒரு சான்று, மல்லிகை சூடினால். ஓகே ஓகே, இப்போ நம்ம பார்க்கணும். மல்லிகைனா முதல்ல சொன்ன மாதிரி மல்லிகைனா மல்லிகை பூ இருக்கு, மல்லிகை செடி இருக்கு, மல்லிகைக்கு மல்லிகை செடி வேறு இருக்கு. அப்ப எதுன்னு நம்ம சொல்லாம பின்னாடி சூடினால்ன்ற வார்த்தை இருக்கு இல்லீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்க. மல்லிகை செடி எடுத்து யாரும் சூட மாட்டாங்க, மல்லிகை வேறு எடுத்து யாரும் சூட மாட்டாங்க, மல்லிகை பூ எடுத்து தான் சூடுவாங்க. சோ அந்த முன் பின் இருக்கிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆகு பெயர் நம்ம தெரிஞ்சிடலாம். பொருளாகு பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க, பொதுவா தான் இருக்கும். இப்ப மல்லிகை அப்ப சூடினால்னு சொல்லும் பொழுது பூ, பூவை குறிக்குது, சினையை குறிக்குது பாருங்களா. அப்ப சினையை குறிக்கிறதுனால அது வந்து பொருளாகு பெயர், பொருளாகு பெயர். அடுத்தது பாருங்க, முதல் பொருளை சொல்லும் பொழுது சினையை குறிக்கும். அடுத்தது சினையாகு பெயர். இது வந்து மாணவர்கள் வந்து பெரும்பாலும் இந்த சொல்ல கேள்விப்பட்டிருப்பாங்களான்னு தெரியல, ஆனா நான் தமிழ்ல இருக்கிற ஒரு அழகான ஒரு சொல் மறுக்கொழுந்து. இத பேச்சு மொழியில மறுக்கொழுந்து மறுக்கொழுந்துன்னு உண்மையிலே வந்து மறுக்கொழுந்து கொழுந்து என்பது கூட சினை பெயர் தான். கொழுந்து அது வந்து அந்த செடியில உள்ள பகுதிகளை குறிக்கும் பொழுது சினை பெயர் தான். ஆனா இங்க வந்து மறுக்கொழுந்து என்பது அந்த செடி, செடி செடினாலே செடி, கொடி, மரம், மனிதன் இவங்கெல்லாம் முழு பொருள், முழு பொருள். ஆனா இங்க நம்ம கொழுந்து என்ற சினை பெயரை சொன்னாலும் அங்க வந்து செடியை குறிக்குது. அப்ப செடியை குறித்தா இது வந்து சினையாகு பெயர். இப்போ மாணவர்கள் நினைக்கிறேன் இது வந்து நல்லா விளங்கிக்கணும். சினையை சொல்லும் போது நம்ம சினை சொல்றோம், அப்ப எங்க இருக்கு அதுல சினை அப்படின்னு பார்த்தா அதோ கொழுந்து அப்படின்ற சினை இருக்க. மொத தலைன்ற சினை பார்த்தோம், பிறகு வந்து வெற்றிலை இலைன்ற சினை பார்த்தோம், இங்க கொழுந்து அப்படின்ற சினை பாக்குறோம். இங்க நம்ம கொழுந்துன்னு சொன்னாலும் அவர் கொழுந்த நடல, அவர் வந்து செடியை தான் நட்டிருக்காரு. ஆக செடி, செடி என்பது முழு பொருள் பாருங்களேன், முழு பொருள்ன்றதுனால சினையாகு பெயர். மறுக்கொழுந்து நட்டான் என்பது சினையாகு பெயர். இதே வந்து பொருளாகு பெயர்ல பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அங்க ஒரு குறிப்புமே இருக்காது. இப்ப இடவாக பெயர்ல இடம் இருக்கிற மாதிரி சினையாகு பெயர்ல சினை இருக்கிறது போல பொருளாகு பெயர்ல எந்த ஒரு குறிப்பு சொல்லும் அங்க இருக்காது. மல்லிகைன்னு பொதுவான சொல்லுதான் இருக்கும், மல்லிகை தாமரை இந்த மாதிரி பொதுவான சொல்லுதான் இருக்கும். அடுத்து வர்ற அந்த சொல்லை வைத்து அந்த சொற்றோடர் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம கண்டுபிடித்து விடலாம். இது வந்து சினையாகு பெயர், ஓரளவு தெளிவு கிடைத்திருக்கும் நினைக்கிறேன். இப்ப நம்ம சில பயிற்சிகள் செய்தோம்னா பயிற்சிகள் சொல்லும்போது பயிற்சி நேரம் அப்படின் போது நான் தயாரா இருக்கணும் இல்லைங்களா சார், அதனாலதான் நான் கொஞ்சம் அப்படி தயாராகிக்கிட்டேன். சரி சரி, நிச்சயமா நீங்க இதற்கெல்லாம் வந்து சரியான பதில் சொல்லிடுவீங்க. முயற்சி செய்யறேன் சார். எனக்கு ரொம்ப சிரமம் இல்லை, நம்ம வந்து ரெண்டு ஆகு பெயர் தான் இங்க படிச்சிருக்கோம். ஒன்றாவது பொருளாகு பெயர், பிறகு சினையாகு பெயர். அப்ப பதில்களும் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் படிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் படிச்சா அப்ப பலா சுவையானது. பலான்ற சொல்ல வைத்து நீங்க கண்டுபிடித்து விடலாம். ஆமா, பலா சுவையானது அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க கொடுத்த விளக்கம் மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்ப கண்டிப்பா வந்து பலா மரம் இருக்கு, பலா மரத்தோட இலைகள் வேர்கள் இருக்கு அப்படின்னும் போது மரம் வேர் இலையெல்லாம் சுவையானது அப்படின்னு யாருமே நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா பலாவோட பழம் மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம். அப்ப அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தான் பலா பழம் சுவையானது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து கண்டிப்பா பொருளாகு பெயராக தான் இருக்கும் சார். ஏன் பொருளாகு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பலா என்பது வந்து சினையை குறிக்கும், சினையை குறிக்குது. சினையை குறித்து அதை நல்லா அவங்க மாணவர்கள் வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சினையை குறித்தால் பொருளாகு பெயர். அப்ப பலா முதல்ல சொன்னது போல மல்லிகை இந்த மாதிரி தான் இருக்கும், மல்லிகை. அடுத்தது கறிவேப்பிலை நட்டான். அப்ப மற்றதுக்கெல்லாம் அங்க வந்து ஒரு குறிப்பு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். எடுத்துக்காட்டெல்லாம் அப்படியே என்னோட மனதுல நல்லா ஆழமா பதிஞ்சிருச்சிங்க. கறிவேப்பிலை அப்படின்னும் போது அங்க ஒரு இலை வந்துருச்சு. அப்ப நட்டான் அப்படின்னா கண்டிப்பா இலையை நட்டிருக்க மாட்டாங்க, அந்த கறிவேப்பிலை செடியை தான் நட்டு இருப்பாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அது சினையாகும். அதனுடைய பெயர் வந்து கறிவேப்பிலையா இருந்தாலும்
அது வந்து மரமா இருந்தாலும் நம்ம செடியா இருந்தாலும் கறிவேப்பிலை செடி. அப்ப கறிவேப்பிலை என்பது பேர்ல தான் வந்து சினை இருக்கு. ஆனா உண்மையிலே அது வந்து முழு பொருள் மரத்தை குறிக்குது. அப்ப கறிவேப்பிலை நட்டானாக்கா அந்த செடியை குறிக்கும். இப்ப அடுத்தது முருங்கை சாம்பார். முருங்கை முருங்கை என்ற அந்த சொல்ல வைத்து நீங்க கண்டுபிடிக்கணும். முருங்கை சாம்பார் அப்படின்னும் போது அதே மாதிரிதான் இப்ப முருங்கை மரம் வைத்து யாரும் சாம்பார் வைக்க மாட்டாங்க. முருங்கை கீரை வைத்து சாம்பார் வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா முருங்கை காய் வைத்து சாம்பார் வைப்பாங்க அப்படின்னும் போது அதுவும் சினையை குறிக்குதுன்ற போது அது வந்து பொருளாகு பெயராக இருக்கும் சார். சினையை குறித்தா பொருளாகு பெயர். இது மட்டும் விளங்கிக்கிட்டாங்கன்னா இந்த ஆகு பெயர் வந்து ரொம்ப எளிமை. மாணவர்கள் இந்த பொருளாகு பெயர்லையும் சினையாகு பெயர்லையும் சில நேரத்தில் வந்து குழப்பம் வந்து வர்றது. அடுத்தது வந்து இது வந்து கொஞ்சம் யோசிக்கணும், யோசித்தா எல்லாமே கண்டுபிடித்து விடலாம். கீரை விதைத்தான். கீரை விதைத்தான் அப்படின்னும் போது கீரை அது தானாகவே கீரை அப்படின்னாலே அது ஒரு இலை தான். கீரை இலை அப்படி நம்ம இந்த வெற்றிலை வேப்பிலை அப்படின்ற மாதிரி கீரை இலை நம்ம சொல்ல மாட்டோம். கீரைனாலே அது இலை தான். அப்ப கீரை வந்து விதைத்தான்னா கீரை அந்த இலையை போய் விதைக்க மாட்டாங்க, அந்த கீரை செடியே தான் விதைப்பாங்க அப்படின்னும் போது அது வந்து சினையாகு பெயராக இருக்கும் சார். கீரை நம்ம எப்படி வந்து கறிவேப்பிலை நம்ம பார்த்தோமோ, கறிவேப்பிலை வந்து பார்க்கும்போது அது வந்து இப்ப கறிவேப்பிலை வந்து இங்க வந்து சினை கொடுத்துருக்கோம், ஆனா பொருளை தானே குறிக்குது, பொருளாக பெயர். அது கீரை விதைத்தானு பாத்தீங்கன்னா இது வந்து சினை, கீரை என்பது சினை. ஆனா இது வந்து கீரை விதைத்தான்னு சொல்லும் பொழுது பொருளாக பெயர் ஆயிடும், பொருளாக பெயர். பெரும்பாலும் இந்த நட்டான் விதைத்தான் இப்படின்னு சொல்லும் பொழுதே அது வந்து முழு பொருளை தான் குறிக்கும். இந்த நட்டான் விதைத்தான்லாம் முழு பொருள் தான். இப்ப கீரை விதைத்தான் கீரை என்பது சினை பெயர், ஆனா அது வந்து எதை குறிக்குதுன்னா கீரைய அவர் ஒரு முழு செடி அவர் நட்டிருக்காரு, கீரை செடி நட்டிருக்காரு. இப்போ இங்கே கீரை என்பது கறிவேப்பிலை போலதான் கீரையும். இப்போ இதெல்லாம் மாணவர்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் மாணவர்கள் இந்த தலைக்கு 10 வெள்ளி இது வந்து பழக்கத்தில் இருக்கு, தலைன்னு சொன்னோன்னு தெரிஞ்சிடும் சினையாகு பெயர். அதே மாதிரி வெற்றி இலை அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இலை இருக்கு, வெற்றி இலை இலைன்னு பார்த்தோன்னே அவங்க வந்து சொல்லிடுவாங்க இது வந்து சினையாகு பெயர். அதே மாதிரி கறிவேப்பிலை இலைன்னு பார்த்தோன்னே இங்கே சினை இருக்கு பாருங்களா, சினை ஆகி வரனால சினையாகு பெயர். அங்க இருந்தாலே சினையாகு பெயர், ஏன்னா அது ஆகி வர்றது வந்து பாத்தீங்கன்னா கீரை முழு செடிக்கு ஆகி வந்துருக்கு. ஆமா, இப்ப நாங்க செய்த அந்த பயிற்சி 3க்கு எங்களுக்கு எவ்வளவு புள்ளிகள் கொடுப்பீங்க சார்? ஏன்னா நாங்க முயற்சி செய்த அந்த பயிற்சியை செஞ்சிருக்கோம், சரியா செஞ்சிருக்கோம்ல, எங்களுக்கு எவ்வளவு புள்ளிகள் கொடுப்பீங்க? முயற்சிக்காக முழு எல்லாமே நீங்க வந்து ரொம்ப கவனமாக கேட்டு எல்லா பதில்களும் நீங்கள் சரியாக சொல்லிவிட்டு நான் சொல்லுறதுனால உங்களுக்கு வந்து பயிற்சி எல்லாத்துக்குமே உங்களுக்கு முழு புள்ளிகள், முழு புள்ளிகள். அதனால் வாங்க நமக்கு நம்மளே பாராட்டு கொடுத்துக்குவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்க சார், இப்போ நம்ம பயிற்சி 4க்கு போகலாம். பயிற்சி 4 இது வந்து வாக்கியம். வாக்கியத்தில் வர்ற ஆகு பெயர் மொதல் எங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடித்த பிறகு அது என்ன வகை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன வகை அப்படின்றது சரிங்க சார். முதல்ல வந்து கலைமாறனுக்கு பப்பாளி உன்னை மிகவும் பிடிக்கும். முத சொன்னதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக பதிலை கண்டுபிடிச்சிடலாம். பப்பாளி உன்னை மிகவும் பிடிக்கும் இதில் எங்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆகு பெயர் எங்கே இருக்கும்? ஆகு பெயர் பப்பாளி, கண்டிப்பாக பப்பாளி தான் சார். ஆமாம், பப்பாளி தான் முதல் முதல்ல பயிற்சி வந்து சரியா செஞ்சிட்டீங்க. ஆமா, ஏன்னா பப்பாளி அப்படின்னு சொல்லும் போது பப்பாளி உன்ன அப்படின்ற அதோட தொடர்ந்து வர வார்த்தை வந்து உன்ன அப்படின்னு வந்துருச்சு. உன்ன அப்படின்னும் போது பப்பாளி மரம் உண்ண மாட்டாங்க, பப்பாளி இலை உண்ண மாட்டாங்க, பப்பாளி பழம் தான் உண்ணுவாங்க. ஸோ பப்பாளி பழம் தான் வந்து அதுல வந்து குறிப்பிட நம்ம வந்து குறிப்பிடுறோம் பாருங்க. அப்ப அதோட ஆகு பெயர் வந்து பொருளாகு பெயராக இருக்கும். ஆமா, ஏன்னா இங்க பப்பாளி என்பது எதை குறிக்குது? பழத்தை. பழம் என்பது சினை. ஆமா, ஆக சினையை குறித்தால் அது வந்து பொருளாக பெயர். இது இது மட்டும் மாணவர்கள் விளங்கிக்கிட்டாங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சினையை குறித்தா பொருளாக பெயர். அடுத்தது இது வந்து பார்த்த உடனே ரொம்ப எளிமையா எடுத்துக்காட்டு. ஆசிரியர் தலைக்கு 5 வெள்ளி கொடுக்கும்படி மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார். தலைக்கு அப்படின்றது ஆகு பெயருங்க சார். நீங்க முதல்ல அந்த எடுத்துக்காட்டு வேற சொல்லியிருந்தீங்களே, அங்க தலைக்குன்னு சொல்லும் போது நீங்க சொன்னது போலதான், தலைனா அது வந்து தலையை மட்டும் குறிக்காம ஒரு நபரை வந்து முழுமையா குறிக்குது. இப்ப இந்த 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 மாணவன் ஒரு மாணவனுக்கு 5 ரிங்கிட், 2 மாணவனுக்கு 5 ரிங்கிட் அப்படின்னும் போது அது வந்து சினையாகு பெயராக இருக்கும் சார். தலை பார்த்தோன்னே இந்த மாதிரி மாணவர்களுக்கு வழக்கில் நிறைய வந்து சொற்கள் இருக்கு. நம்ம வந்து ஒரு சினை பெயரை சொல்லுவோம், ஆனா அதை குறிக்காது, வேறு ஒன்றுக்கு ஆகி வர்றதுனால சினையாகு பெயர். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம்,
தப்பு செய்த கைகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கப்படணும். தப்பு செய்த கைகளை வந்து தண்டனை கொடுக்கணும்னா கையை மட்டும் தண்டனை கொடுக்கறது இல்லை. ஆனால் இங்கே தப்பு இங்கே கைகள்னு நம்ம சின்ன பேர் சொன்னாலும் இந்த கை எதை குறிக்குது? தப்பு செய்த ஒரு குற்றம் இழைத்த ஒரு நபரை குறிக்கின்றது. அப்போ இந்த கைகள் என்பதும் அதே மாதிரி தான். இந்த மாணவர்கள் வழக்கில் அடிக்கடிலாம் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி அவர் நண்பர்கள்லாம் அவரோடு உடன்பட்டு வர்ற மாணவர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அவரெல்லாம் வந்து இவர்கள்லாம் கைகள் அப்படின்னுவாங்க. அப்படின்னா அவர் வந்து அது கையை மட்டும் சொல்ல வரல, அந்த மாணவர் என்னுடைய நண்பர். இது வந்து வழக்கில் நிறையா இருக்கு. இது போல இன்றும் நிறையா இருக்கு. இந்த சினையாகுப்பு நம்ம ஒரு சினைப்பெயரை வந்து சொன்னாலும் கூட அந்த சினைப்பெயர் ஒரு முழு மனிதராக இருக்கலாம், ஒரு முழு மரமாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து முழு பொருளை வந்து குறிக்கும். சினையாக பெயர் முழு பொருளை குறிக்கும், பொருளாக பெயர் சினையை குறிக்கும். பெரும்பாலும் பொருளாக பெயர் இப்படி தான் இருக்கும். அதை நம்ம பார்த்த மாதிரி தாமரை, மல்லிகை இந்த மாதிரி வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இலை அந்த மாதிரி வந்து குறிப்பு சொல்லி எதுவுமே இருக்காது. ஏன்னா முழு பொருள் பாருங்களேன். அப்போ அது வந்து வேறொன்றை குறிக்கும். சரிங்க சார், இப்போ இந்த பயிற்சி நான்குக்கு எங்களுக்கு எவ்வளோ புள்ளிகள் கொடுப்பீங்க சார்? பயிற்சி நான்கும் நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம்ல சார்? ஆமாம், இதுவரை வந்து கொடுக்கப்பட்ட எல்லா பயிற்சிகளும் நீங்கள் வந்து சிறப்பாக செய்திருக்கீங்க. ஆக உங்களுக்கு வந்து முழு புள்ளிகள். நினைக்கிறேன் ஆகு பேரில் வந்து நீங்கள் ஒரு வல்லுநராக ஆயிருப்பீங்க. ஆகு பெயர் ஆக நமக்கு முழு புள்ளிகள் பயிற்சி நான்குக்கு கிடைத்திருக்கு. அதனால் நமக்கு நம்மை வந்து பாராட்டு கொடுத்துக்குவோம். எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஆசிரியரை நம்ம பாராட்டிட்டாரு. சரிங்க சார், இன்னும் நம்ம தொடர்ந்து பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு இடைவெளி நம்ம எடுத்துக்கலாங்களா சார்? எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்போ சார்ட்ட வந்து அனுமதி கேட்டு ஒரு சின்ன இடைவெளிக்கு அனுமதி கேட்டிருக்கேன். எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க. இன்னும் நம்ம பாடம் முடியல, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நம்முடைய பாடத்தில் ஒரு சிறு இடைவேளை. TVKPM. ஓகே, இடைவேளைக்கு போயிட்டு வந்தாச்சு. வாங்க நம்ம தொடர்ந்து பாடத்தை பார்க்கலாம். சரிங்க சார், தொடரலாமா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆகு பெயர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு நினைவு கூர்ந்து ஒரு மீள்பார்வை மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரிங்க சார். முதலாவது பொருளாகு பெயர். பொருளாகு பெயர், பொருளாகு பெயர் ஒரு முழு பொருள் சினையை குறிக்கும். இடவாகு பெயர் நம்ம சொல்லுகின்ற ஒரு இடம் இன்னொன்றை குறிக்கும். காலவாகு பெயர் நாம் சொல்லுகின்ற காலம் இன்னொன்றை குறிக்கும். சினையாகு பெயர் அதே போல் நம்ம சொல்லுகின்ற அந்த சினை பெயர் இன்னொன்றை குறிக்கும். பண்பாகு பெயர் நாம் சொல்லுகின்ற அந்த பண்பு பெயர் இன்னொன்றை குறிக்கும். தொழிலாகு பெயர் இன்னொன்றை குறிக்கும். ஏன் இன்னொன்றை குறிக்கும்னா ஆகு பெயர், ஆகுனாலே ஆகி வருகின்ற பெயர் பெயர். அப்போ தொழிலாக ஆகி வர்ற பெயர் தொழிலாகு பெயர். ஆக ஆறு வகையான ஆகு பெயரும் கட்டாய மாணவர்கள் வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஆகு பெயரும் இந்த ஆகு பெயரை நினைவிற்கொள்ள இது வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு உத்தி. எப்படி மனப்பாடம் செய்யலாம்? மொத்தம் ஆறு இருக்கு, என்னென்ன ஆறு அப்படின்னு மாணவர்கள் மறந்துடுவாங்க. அப்போ மாணவர்கள் என்ன செய்யலாம்னா இங்கே வந்து இரண்டு வாக்கியங்கள் கொடுத்துருக்கோம். இரண்டு அது வாக்கியமாக வந்து மனனம் செய்து கொண்டார்கள் என்றால் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது பொருளிடம் காலம். இந்த பொருளிடம் காலமில் மூன்று வகையான ஆகுபெயர் இருக்குது. பொருளிடம் காலமில் ஒவ்வொன்றா பிரிக்கணும். அங்கே என்ன இடத்த காணும்னா இருக்குது, சேர்த்து வாக்கியமாக எழுதியிருக்கிறதுனால அங்கே பொருளிடம்னு இருக்குது. மாணவர்கள் கவனித்தார்கள்னா அது தெரியும். ஒன்றாவது பொருள். அப்போ பொருள் என்றால் பொருள் ஆகுபெயர். இரண்டாவது இடம். இடம் என்றால் இட வாகுபெயர். மூன்றாவது காலம். காலம்னு சொல்லும்போது கால வாகுபெயர். அடுத்தது சினை பண்பு தொழில். ஒரே வாக்கியத்தில் போட்டிருக்கேன், சினை பண்பு தொழில். அப்போ சினைன்னு சொல்லும் பொழுது சினை ஆகுபெயர். அடுத்தது பண்புனா பண்பு ஆகுபெயர். தொழில் என்பது தொழில் ஆகுபெயர். அப்போ எப்படி நம்ம ஆரியம் மாணவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளலாம்னா
இங்கே கொடுத்துருக்கிற ரெண்டு வாக்கியத்தையும் மனப்பாடம் பண்ணணும். இப்போ கூட மாணவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அந்த இரண்டையும் சொல்லி பார்த்தார்கள் என்றால் உடனே சொல்லிடலாம். பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில், இது மாணவர்களுக்கு வந்து ஆகு பேர நினைவில் வைத்திரு அந்த ஆரிய நினைவில் வைத்திருப்பதற்கு உதவி செய்யும். இதே ஆறு தான் மாணவர்கள் பெயர் சொல்லியும் படிக்கிறாங்க. இந்த பெயர் சொல்ல வந்து பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்னு படிக்கிறாங்க. இதே தான் பெயர் சொல் ஆறு. அதே அந்த ஆறு பெயர் சொல்கள் தான் இங்க ஆகு பெயரா மாறி இருக்கு. அங்க பொருள் பெயர் என்பது இங்க பொருள் ஆகு பெயர், அங்க இடப்பெயர் என்பது இங்க இட வாகு பெயர். ஆக இந்த ரெண்டு வாக்கியம் அந்த ஆறு வகை ஆகு பெயரும் அப்படியே அவங்க தன்னுடைய கைக்குள்ள வந்து வச்சிருக்கலாம் மாணவர்கள். பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில், இதை வந்து மாணவர்கள் வந்து மனனம் செய்து ஞாபகப்படுத்தி வைத்துக் கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஆக இன்றைய பாடத்தோடு சேர்த்து மனனம் செய்யும் யுக்தியையும் நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்டீங்க சார். ஆக இன்றைய பாடத்தின் ஒட்டுமொத்த தொகுப்பாக சொல்லணும்னா இன்றைய பாடம் எப்படி அமைந்ததுங்க சார்? இன்றைய பாடம் நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து ஆகுபெயர் ஆகுபெயர் பற்றி பார்த்தோம். அந்த ஆறு வகை ஆகுபெயர் தான் நான் மீண்டும் மாணவர்களுக்கு நினைவுறுத்தியிருக்கேன். இன்னும் கூட நம்ம இன்னும் ஒரு முறை மனனம் செஞ்சிட்டோம், ஆகுபெயர்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் கூட ஒரு முறை நம்முடைய அறிவை இன்னொரு முறை கூட நம்ம சோதித்து பார்க்கலாம். அதற்கு முன்பதாங்க சார், இன்றைய பாடத்தோட மொத்த மதிப்பீடு அப்படின்னா இன்றைய பாடத்திற்கு மொத்த மதிப்பீடு எவ்வளவு கொடுப்பீங்க? இன்றைய பாடத்தோட மொத்த மதிப்பீடு எப்படி இருக்குதுங்க சார்? மதிப்பீடுனா உங்களுடைய புள்ளிகள் ஏற்கனவே முழு புள்ளிகள் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் இன்னும் தொடர்ந்து உங்களை போன்று சிறந்த புள்ளிகளை பெறணும், நல்லா விளங்கி கொள்ளணும்னா நிறைய பயிற்சிகள் இருக்குது. மாணவர்கள் சும்பர்கோ இந்த போர்ட்டல் டெலிமா அந்த அகப்பக்கத்தில் டெலிமாவில் சென்று சும்பர்கோ வந்து மாணவர்கள் அங்கே நிறைய குறிப்புகள் இருக்குது மாணவர்களுக்கான குறிப்புகள், அதை வந்து மேற்கொண்டு மாணவர்கள் படித்தால் இன்னும் அவர்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம், இன்னும் புலமை பெற்று விளங்கலாம் மாணவர்கள். சரிங்க சார், அதாவது இன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடம் வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மனநம் செய்யும் யுக்தியையும் கற்றுக் கொடுத்தீங்க. வந்து கற்றுக் கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க சார். ஆக மாணவர்களே, நீங்களும் வந்து இன்றைக்கு தெளிவாக கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோடு இணைந்து இன்றைய பாடத்தை கற்றுக்கொண்டதற்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு பாடத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் செல்வகுமாரி செல்வராஜு. நன்றி, வணக்கம்.